நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதை கலைஞன் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறாங்க. நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கன்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சிலிருந்து ஆலியூர் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா, சுங்கம் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அண்ணன் பெருவிடை கொலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பண்ணிட்டு அவர்கிட்ட எந்த மாதிரி வளர்ப்பு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதில கேட்டு தெரிஞ்சுக்கோம். நான் வணங்குங்கண்ணா. வணக்கம். நான் உங்க பேர் ஹரிபிரசாத். எந்த இடம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இது பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் போகிற வழியில் எண்ணம் சுங்கம் சொல்லி ஏரியாங்க. சரிண்ணா. நான் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்ன ரகமான கோழிகள்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மகிட்ட இருக்கிறது சுத்த பெருவிடை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பெருவிடைகளில் அதாவது வந்து பொட்டக்கோழிகள் என்ன வெயிட்னா வருது, சேவல்கள் என்ன வெயிட்னா வருது? நான் பொட்டக்கோழிகள் 3-4 கிலோ வரைக்கும் வருங்க. சேவல் 4-5 கிலோ வரைக்கும் வருங்க. 4-5 கிலோ வரைக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து குஞ்சுகளாக விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களாண்ணா, இல்லை வந்து பெரிய கோழிகளாக விற்பனை பண்ணிட்டு? குஞ்சுகள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறேங்க. குஞ்சுகள் மட்டும்? ஆமாங்க. அது குஞ்சுகள்னு சொன்னால் அப்படின்னா எத்தனை நாளது குஞ்சுகள் நான் கொடுத்துட்டு? நான் 1 மாத குஞ்சு 2 மாத குஞ்சு. 1 மாத குஞ்சுகள் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பிரைஸில் பண்ணிட்டு? 1 மாத குஞ்சு 250 கொடுத்துட்ருக்கோங்க. 250. 2 மாத குஞ்சுங்கும் போது 350. 350. சரிண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச்சலில் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த மேச்சல் தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, எல்லாமே வெளியே மேஞ்சிற கூலி தான். இது போகலாங்க. நீங்கள் தீவனங்கள் என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தீவனம் கம்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் நாட்டுக்கோழி தீவனம் கம்பெனி தீவனம் கூட கலந்துருவாங்க. அதுக்கப்புறம் இது கோதுமை. கோதுமை இது 4 மட்டும்தானுங்க. நான் இப்போ இதில் வந்து கட்டி செவல்கள் எதுவும் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் நீங்கள் பண்ணுறது இல்லை? குஞ்சிலே நீங்கள் கொடுத்துருங்க. குஞ்சிலே கொடுத்துறதுங்க, அது வரைக்கும் நம்ம வளர்த்துறது இல்லைங்க. சரிண்ணா. இப்போ நீங்கள் வந்து குஞ்சுகள் பொறிக்க வைக்கிறீங்க இல்லைங்களா, அது வந்து கோழியிலே பொறிக்க வைக்கிறீங்களா இல்லை இன்குபேட்டர்? இன்குபேட்டரில் தான் வச்சுருக்கோம். ஆமாங்க. இப்போ இந்த மாதிரி கூண்டுகளுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்குலாம் என்ன காரணம்? அது ஏதாவது சளி மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அந்த சின்ன கூண்டில் போட்டு வச்சுருவோங்க. அதை தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம். ஆமாங்க, ஆமாங்க. நீங்கள் ஃபுல்லாமே எல்லாமே இன்குபேட்டர் தான்? இன்குபேட்டரில் தான் வச்சு பொறிச்சுட்டு இருக்கோம். அப்படி பொறிக்க வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் பொறிக்க வைக்கிறப்போ வந்து நீங்கள் அடுத்து வந்து அது பொறிச்சு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி வேளாண்மைகள்லாம் பண்ணுறீங்க? அதாவது வந்து கோழிகளோடு சேர்த்துறீங்களா இல்லை எப்படின்னா? இல்லைங்க, தனியாக ப்ரூடிங் போட்டு அதில் தான் வளர்த்துறோங்க. ப்ரூடிங்கில் தான் வச்சுருக்கோம். அந்த குஞ்சுகள் பராமரிப்புங்கிறது வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். சரிங்க. இப்போ உங்ககிட்ட இங்கே இருக்கிற விடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. விடைகள் சேவல்கள் எல்லாமே வந்து எவ்வளோ கிலோ வருது, எவ்வளோ வெயிட் வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா? சரிங்க. இப்போ உங்களுக்கு ஆவரேஜாக முட்டைகள்னு சொல்லிட்டு அந்த கோழிகள் எவ்வளோ நான் விற்குது ஒரு அடைக்கு? நம்ம பெருவடைக்கு அதிகபட்சம் ஒரு 10-12 முட்டை விற்குங்க. 10-12? ஆமாம். இன்குபேட்டர்னால ஒரு வருஷத்துக்கு 5-6 தடவை முட்டை விற்கும். இப்போ அந்த மாதிரி விற்குதுங்களா? ஆமாம். அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் எப்படின்னா, இப்போ இந்த கோழி ஆட, இப்போ இந்த கோழி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ அடக்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் அடை படுத்துரு இல்லைங்களா? படுத்துனா நம்ம அடை தெளிவு வைக்கிறது இல்லைங்க. அது இப்போ கம்பல்சரி 20-21 நாள் படுத்தாகும். நம்ம சாயங்காலம் 3 மணிக்கு மேலே மட்டும் அந்த கூண்டில் இருக்க கோழியில் பூரா வெளியே தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். வேறு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. அது முட்டை வைக்கிற இடத்துல அது படுத்துகிட்டே தான் இருக்கும். அது வைக்கிற இடத்துல படுத்துங்க. அதிகபட்சம் அது ஒரு 10 நாள் படுக்கும், அப்புறம் எழுந்திரிச்சு ரெடி ஆயிருங்க. அடுத்த முட்டைக்கு வரக்கு ரெடி ஆகிக்கும். அதாவது சேவல்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணுமா? அப்படி இல்லை, இது இல்லையா? இல்லைங்க, அப்படி எல்லாம் இது இல்லைங்க. அப்படி எல்லாம் இது இல்லைங்க. அதாவது வந்து அதே வந்து ஒரு 10 நாள் படுத்துருந்து அதுவே அதுவே எந்திரிச்சுக்கோங்க. அதாவது முட்டை வைக்கிற அந்த இல்லை அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சிச்சுன்னா அதுவே எந்திரிச்சுக்கோங்க. ஒரு சில கோழி கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்குங்க, அதுக்கு வந்து நம்ம டம்மி முட்டையை வச்சு எடுத்தோம்னா தெளிஞ்சுக்கும். தெளிஞ்சுக்கும். மற்றபடியாக வந்துக்கிட்டு நம்ம இந்த தண்ணியில் விட்டு சமைக்கிறது அதெல்லாம் எது பண்ண, அதெல்லாம் எது வேண்டியது இல்லைங்க. எதுவுமே வேண்டியதில்லை. தானாகவே தெளிஞ்சுக்கும். இப்போ இங்குபட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் குஞ்சுனா பொறிக்குது? அதாவது வந்து பெருவடையை வைக்குதுன்னா எவ்வளோனா பொறிக்கும்? 100 முட்டை வச்சோம்னா அதிகபட்சம் ஒரு 70-75 பொறிக்குங்க. ரொம்ப குறைஞ்சபட்சம் 55 பொறிச்சிருக்குது. அது வந்து வெயில் காலத்தில் அந்த மாதிரி? ஆமாங்க, ஆமாங்க. அதாவது கொஞ்சம் கூலிங் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா? ஆமாங்க, குஞ்சுகள் பொறிப்புதான். ஆமாங்க. இப்போ நம்ம இந்த கோழிகளுக்கு வந்து நோய் மேலாண்மைன்னு எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நோய்கள் வருது, நீங்க அதற்கு என்னென்ன நோய் மேலாண்மை பண்றீங்க? நோய்கள்னு அது முக்கிய 3 பிரச்சனை இதுல பெரிய பெருசா இருக்குங்க. வெள்ளை கழிச்சல், அப்புறம் சளி, அப்புறம் அம்மை. இந்த வெள்ளை கழிச்சலுக்கு நீங்க எந்த மாதிரி சோர்ஸ் பண்ணுங்க? வெள்ளை கழிச்சலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை விட வேக்சின் பண்றது தான் நல்லதுங்க. அது எந்த மாதிரி வேக்சின் பண்ணுங்க? வேக்சின் ஆர்2பி எடுத்துட்டு போறீங்களா நீங்க? இல்லைங்க, நம்மளே பண்ணிடலாங்க. அது எந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆர்2பி மட்டும் போட்டுறணும். ஆர்2பி போட்டுறணுங்க. அதே மாதிரி குஞ்சுகள் நீங்க குடுக்குறீங்களா? ஆமாங்க. குஞ்சுகளுக்கு வந்து எந்த மாதிரி வேக்சின்? குஞ்சுகளுக்கு 1 மாசம் குஞ்சுங்கும் போது 3 வேக்சின் வந்துருங்க. 2 மாசம் போது 4 வேக்சின் போட்டு கொடுத்துருவோங்க. இந்த 7வது நாள் வந்து F1 போடுவோங்க, 14 IBD, அப்புறம் 28 ஒரு லசோட்டா, 56 ஆர்2பி மொதல் நாளும் போட்டுருவோங்க. அதெல்லாம் போட்டு தான் வந்து 2 மாசம் கொஞ்சம்? ஆமாங்க, 2 மாசங்கும் போது 4 வேக்சின் வந்துருங்க. சரிண்ணா.
இப்போ நம்ம அந்த மாதிரி வேக்சின் பண்ணிட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னா? ஆனால் ஆர்டிபி போடுறப்ப மட்டும் இந்த மருந்து வேலை செய்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக சளி பிடிக்கும். அந்த மாதிரி சளி பிடிக்கும். ஆமாங்க ஆமாங்க. அந்த சளி பிடிக்கும் போது நீங்கள் எந்தெந்த மாதிரி? சளி பிடிக்கிறப்ப நம்ம இந்த குப்பமேனி இலை அந்த மாதிரி வச்சு வச்சுக்கணுங்க. ஆன்டிபயாட்டிக் கெமிக்கல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது வேக்சின் பண்ணிட்டு. ஒரு வாரம் பத்து நாளைக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்தோம்னா அது போடுற வேக்சின் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதாவது இயற்கை மருத்துவத்தில் அதுலதான் ரெடி பண்ணுங்க. அடுத்து நீங்க ஒரு பிரச்சனை சொல்லுவீங்களே, வெள்ளை கிளிச்சலுக்கு அடுத்த சளி பிரச்சனைங்க. சளி பிரச்சனை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப மட்டும்தான் வரும். வந்தாலும் நம்ம கரெக்டாக ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தோம்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப முத்த விட்டோம்னா குறைசா அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது குறைசெல்லாம் வந்துருச்சுன்னா மூஞ்சியில் மூஞ்சி வீங்கிக்கங்க, கண்ணு போயிடும். அது அது இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரெகுலராக கூண்டை செக் பண்ணோம்னா எந்த ஒரு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா இவ்வளோ கோழிகள் இருக்கும்போது நீங்கள் எப்படின்னா வந்துக்கிட்டு கோழி கரெக்டாக வந்து வெளியில் போகுதா இல்லையா அப்படிங்கிறது? நம்ம ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, சாயங்காலம் கூட அடைஞ்சதுக்கப்புறம் எல்லா கோழிகளும் தீவனம் எடுத்துருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். காலையில் பார்க்கும்போது எல்லா கோழிகளும் வெளியே வந்துருச்சான்னு செக் பண்ணணும். ஒரு சிலது குறுகிய உள்ளேயே நின்றுட்டுருக்கும். அப்படி இருக்கிற கோழிகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். சரி, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான பதிவு என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்க, இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோழிகள் சேவல் எல்லாம் ஒட்டுக்கா நிற்குதுண்ணா. ஆமாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு அதாவது வந்து ஒரு சேவலுக்கு வந்து அதாவது எத்தனை விடைகளுக்கு ஒரு சேவல்னா இருக்குது? நம்ம வந்து இப்போது 120 தாய்க்கோழி இருக்குதுங்க. 120 தாய்க்கோழி இருக்குது. 20 இருக்குதுங்க சேவல், 20 இருக்குதுங்க. அஞ்சு கொண்டு போட்டிருக்கோங்க. அப்படி இருக்காதுங்க, ஏதாவது ரெண்டு எண்ணம் தான் வைக்கிங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப் அது தனித்தனியா போயிருங்க. பொட்டைகளோட இருக்கு, ஒவ்வொரு கூண்டுல ஒரு 10 விடை இருக்குங்க, ரெண்டு சேவல் அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து வேற சேவல்கள்ட்ட எதுவும் போகாது இல்லைங்களா? எதுவும் போகாதுங்க. இந்த மாதிரி இன்னொரு சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சேவல்கள் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே ஆவரேஜ் சேவல் மாதிரி தெரியுதுண்ணா. ஆமாங்க. எப்படின்னா சேவல்கள் அடிச்சுக்காம எப்படின்னு வச்சுக்கிறீங்க? நான் நம்ம சேவல் வாங்குறதுன்னா வாங்கி விடணும்னா பெரிய சேவல் வாங்கக்கூடாதுங்க. ஆமாங்க, பருவத்துக்கு வரக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜ்லேயே வாங்கி விட்டோம்னா இருக்கிற நம்ம பண்ணையில் இருக்கிற ராஜா சேவலுக்கு அது பணிஞ்சு போயிடும். அப்போ அந்த அடிச்சுக்கிற பிரச்சனை இருக்காதுங்க. இதுல இருக்கிற சேவல்கள் எப்படின்னா நீங்க உங்க பிரீடிங்ல இருந்து எடுத்து நிப்பாட்டிருக்கீங்க? இல்லைங்க, நான் வெளியே தான் வாங்கிக்குவோங்க. நம்ம பிரீடிங்ல இருந்து நிறுத்த மாட்டேன். ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் வெளியே தான் பிடிச்சிக்குவோம். உங்களோட பிரீடிங்னு சொல்லி நீங்க எதுவும் வந்து இதுல கோழிகள் வச்சு எதுவும் பொறுக்கி வைக்கிறது இல்லைங்களா? இல்லைங்க, அப்படி எதுவும் வைக்கிறது இல்லைங்க. அப்படி எதுவும் வைக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அஞ்சு கொண்டு சொல்லியிருக்கீங்களா, இதில் தான் வந்து நீங்கள் சொன்ன பர்சன்டேஜில் வந்து குஞ்சுகள் பொறிச்சுக்கிட்டு? அப்படி தான் பொறிச்சுட்டு இருக்கு. அதாவது 100க்கு வந்து 75% பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்க. இருக்குது காலத்தில் வந்து 55% கம்மியாகுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ நீங்கள் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? 120 தாய்க்கோழிகள் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆமாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டைகள்லாம் கிடைக்கும்? ஆனால் இப்போ அதிகபட்சம் ஒரு 15 கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு 15, மினிமம் 10. 10 to 15. நீங்க எப்படி நான் அடை வைக்கிறீங்க? நான் வந்து நான் இந்த 7 நாள்து முட்டை ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேனுங்க. 7 நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி அடை வச்சிருவேனுங்க. அது எத்தனை முட்டை ஆயிட்டாலும் சரி. சரி, இப்போ இன்குபேட்டர் வந்து எவ்வளவு கெபாசிட்டினா? நம்ம கிட்ட இருக்குது 800 முட்டை வைக்கிற மாதிரி இன்குபேட்டருங்க. ஓ சரி சரி சரி. இப்போ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்ப ஸ்டோர் பண்ணிடுவீங்க? அதாவது வந்து லோட் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவாங்க. ஆமாங்க. அதாவது இன்குபேட்டரில் லோடு பண்ணனால நம்மளுக்கு வந்து அதே 21 நாள் தானே? 21 நாள் தானே. 21 நாள் தானே. இப்போ இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து எப்படின்னா இருக்குது? ஆனால் இது பெருவடை கோழி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. அதாவது உண்மையான பெரிய பெருவடையில் வந்து அதாவது நல்ல ரகமாக வளர்த்துனா நம்ம விற்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்ம எங்கிருந்து வேணாலும் நம்ம தொலைவு வந்து வாங்கிப்போம். நம்மளால் கொடுக்க மட்டும்தான் முடியாதுங்க. அதாவது குஞ்சுகள் உற்பத்திங்கிறது பண்ணுவோம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதில் சவாலான விஷயம் வளர்த்துறது மட்டும்தாங்க, விற்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுகள்லாம் நிறைய அங்கங்கே வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அதெல்லாம் எதற்காக வச்சிருக்கீங்க? அண்ணா எதனால் இப்படி தள்ளி வச்சிருக்கோம்னா? அதெல்லாம் எதற்காகண்ணா? எதனால்னா அதாவது தனியாக ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரிஞ்சு போயிருங்க. பக்கம் பக்கம் வச்சிருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். தீவனத்துக்கு வரும்போது தண்ணிக்கு வரும்போது சேவலுக மற்ற கோழியில் மிதிக்கு போகும். அப்புறம் மிதிக்கிறப்ப இன்னொரு சேவல் தொந்தரவு பண்ணும். இப்போ நைட் அடையிறதுல எப்படி உள்ள ஷெட்டுக்குள்ள அடைச்சிருவீங்க? இல்லைங்க, இது எல்லாமே இதுல வெளி ஷெட்ல ஒரு 80 தாய்க்கோழி இருக்குதுங்க. இதுகெல்லாம் இந்த கூண்டுல வச்சிருக்கிற கூண்டுல எல்லாமே எல்லாமே ஏறிக்குங்க. அதாவது அங்கே போய்க்குங்க, அடைஞ்சுக்குங்க. அந்த இந்த ஷெட்டுக்குள்ள இதுல ஒரு 50 தாய்க்கோழி இருக்குதுங்க. இந்த பின்னாடி இருக்க ஷெட்ல. அதாவது இந்த ஷெட்ல? ஆமாங்க.
இது வந்து எப்படின்னா இது வெளியில விட மாட்டீங்களா? இல்ல இல்லைங்க, அது வேக்சின் பண்ணி இருக்குதுங்க. ரெண்டு பேட்சா பிரிச்சு வச்சிருக்கேன், வேக்சின் பண்ணுங்கன்னா இன்னொரு அஞ்சு நாளைக்கு உள்ளேயே வச்சிருந்தேன். கிளைமேட் இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்குது, வெயிலும் மாறி மாறி அடிச்சிருக்கேன். வேக்சின் பண்ண உடனே நம்ம நேத்தே வேக்சின் முடிஞ்சிருக்குதுங்க அதுக்கு, அதனால இன்னொரு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து வெளியே திறந்து விட்டுருவோம். ஆனா வேக்சின் பண்ணி நம்ம ரொம்ப இந்த மாதிரி கிளைமேட்ல வேக்சின் பண்ணி சளி பிடிச்சதுன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறது கஷ்டம் சளி பிடிச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் ஏதாவது ஹெவியாக கொடுத்துட்டோம்னா அந்த வேக்சின் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு உள்ள வச்சிருக்கலாங்க. வேக்சின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் வர்றது இல்லை உங்களுக்கு வந்து? நீங்கள் வேக்சின் பண்ண முக்கியமாக நம்மளுக்கு கோழி இறக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்சல் வந்தால் மட்டும்தான், அதுக்கும் வேக்சின் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்க. வேக்சின் பண்ணினாலும் வரும், ஏதாவது ஒரு நூறு கோழி இருந்தனா ஒன்று ரெண்டுக்கு வரும், அதை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இன்னொரு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம குஞ்சிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா குஞ்சில் நம்ம ஏதாவது வேக்சின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் வந்து அந்த கோழிக்கு வெள்ளைக்கழிச்சல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக மருந்துகள் கொடுக்கறது கண்டிப்பாக. இப்போ வெளியே நம்ம எந்த வேக்சினுமே பண்ணாமல் கொண்டு வந்து ஒரு கோழிக்கு வேக்சின் பண்ணாலும் கூட வெள்ளைக்கழிச்சல் வந்துருங்க சிறுசுலேருந்து. அதனால தான் F1 ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிருக்கோம். லசோட்டா எல்லாமே வெள்ளைக்கழிச்சல் மருந்து தான், குஞ்சிலேருந்தே அது கொடுத்துட்டு வந்தால் தான் அது அதோட உடம்பு அது வேக்சினை ஏற்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்டுக்கோழிகளுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மை வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. ஏன்னா வெள்ளைக்கழிச்சலும் அம்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய உயிர்கோழி நோய்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வெள்ளைக்கழிச்சலுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க, அம்மை நோய்க்கு வந்து எப்படின்னா நீங்கள் தடுப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அம்மை நோய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோழிகளுக்கு அம்மை நோய் பெருசாக வராது, சின்ன குஞ்சுகளில் குஞ்சுகளுக்கு மட்டும்தான் வரும். அது எந்த மாதிரி ஸ்டேஜில் அதுக்கு நம்ம ஒன்று வேக்சின் போடலாம். எந்த மாதிரி வயசில் ஒரு ஆனால் நம்ம குஞ்சுகள் மூணு மாசம் குஞ்சு அதுக்கு கம்மியாக இருக்கிற குஞ்சுகளுக்கு தான் வருங்க. ஒன்று டு ரெண்டு மாதம் வரைக்கும் வருங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா போதுமான நிழல் குளிர்ச்சி இல்லாததுனால வர்றது. ஓவர் ஹீட் அந்த சமயத்துக்கு நம்ம வெயில் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணா எலுமிச்சம்பழம் புளிஞ்சு கொடுத்துடணுங்க. அப்படி இல்லைன்னா கத்தாழைய குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சிடணும். சோத்து கத்தாழை எலுமிச்சம்பழம் குடிக்கிறப்ப சளி பிடிக்கும் இல்லைங்க? அப்படி பிடிச்சது இல்லைங்க. ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரே மூடி எலுமிச்சம்பழம். ஆமாங்க, அரைஞ்சு போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டுடலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 மில்லி தயிர் 100 50 அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மற்றபடிய வேறு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? மற்றபடி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சளி ஒன்று தான் பிரச்சனைங்க. சளி வந்துச்சு அப்படின்னா நம்ம கவனிக்க மட்டும் அது குறை கண்டிப்பாக காலியாயிரும். உங்களோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை மேய்ச்சல் முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய பண்ணியிருக்கீங்கன்னா. ஆமாங்க. இப்போ இதில் உங்களுக்கு வந்து இயற்கை மேய்ச்சல் மேயறது கோழிங்களுக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்குது? அதாவது நாய்கள் தொந்தரவு, அதாவது அதுக்கு நாய் தொந்தரவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 3 ஏக்கருக்கு வலை கட்டி விட்டுருக்குறோங்க. அதை சுற்றியுமே ஃபென்சிங் அடிச்சிருக்கிறோங்க. இப்போ தாய்க்கோழிகள் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 தானே தானுங்க இருக்குது, அதனால பிரச்சனை இல்லைங்க. பெரிய குஞ்சுக்கு வரைக்கும் நம்ம வளர்த்துறது இல்லை. ஆரம்ப காலத்துல அடிபட்டு இருக்கு, ஒரே நாள்ல ஒரு 70 கோழி நாய் புடிச்சிருச்சுங்க. அதே பிரச்சனை நமக்கு, அதே பிரச்சனை. ஆமாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வலை வந்து நல்ல வலையா போடாம விட்டுங்க. காலையில ஒரு 5 மணி கேமரா மாட்டிக்கிறேங்க. ஒரு காலைல ஒரு 5 மணிக்கு ஒரு 2 நாய்க்கு வந்தது. ஒரு 3/4 நேரம் 1/2 மணி நேரத்தில் 6 மணிக்கு வந்து பார்க்குறோம். அப்போ தான் பூரா ஒரு 70 கோழிகள் பிடிச்சி போட்டுருச்சு. ரெண்டே நாய்ங்க. ஆனால் அது என்னென்னா திங்கிறதுல பூரா பிடிச்சி கடிச்சு போட்டு போயிடும். சாப்பிடாது, குறவழி மட்டும் பிடிச்சி கடிச்சிட்டு போயிருங்க. அப்படி அனுபவப்பட்டிருக்கேனுங்க. அதனால் வலை கட்டிட்டேன், அப்புறம் நான் இங்கேயே வந்துட்டேங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா நண்பர்கள் வந்து யாராவது வந்து இப்போ உங்களை வந்து குஞ்சுகள் வேணும் அப்படின்னு தொடர்பு கொண்டோம் அப்படின்னா எப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர்ன் பேரில் கொடுக்குறீங்களா இல்லை வந்து நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துருவீங்க? ஆனால் கேட்ட உடனே கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. எப்படி ஒரு 2 மாதம் எப்படி இருக்குதோ அப்படிங்க. இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் டைம் ஆயிருங்க. சரிண்ணா, இப்போ உங்களுக்கு வேக்சின்லாம் பண்ணி நீங்கள் குஞ்சுகள் அந்த ரேட்டு கொடுக்குறதுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னா? ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகிக்குங்க. ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். சரிண்ணா. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற கோழிகள் வந்து முட்டைகள் வைப்பு திறன் வந்து எப்படி இருக்குன்னா, அதில் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இருக்குது, அதாவது தோல் முட்டை இடுதுன்னு சொல்லுவீங்களா? தோல் முட்டை பிரச்சனைகள்லாம் எதனால என்ன வருது?
கால்சியம் பத்தாக்குறைனால வருதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 20 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி தீவனத்தில் கலந்து கொடுத்துடணுங்க. முத நாளே தண்ணியில் நினச்சி வச்சிட்டோம்னா பூத்துரும், அதை வந்து பவுடர் பண்ணி அப்படி போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாங்க. ஷெல் லைம்னு சொல்லுவாங்க. அனுபவப்பட்டதில்லைங்க. நான் இப்போ இதில் வந்து குஞ்சுகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பேரில் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஆமாம். நம்ம வந்து நண்பர்கள் வந்து யாராவது இதில் உங்களை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா சரி, நீங்கள் வந்து குஞ்சுகள் எடுத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் ஆயிருங்க. ஒரு மாதத்துல? ஆமாங்க. ஏற்கனவே சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வார வாரம் அப்படியே கொடுத்துட்ருக்குறாங்க. வெயிட்டிங்லேயே போயிட்டு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் தாய்க்கொழுவை எச்சு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. பண்ணால் கொஞ்சம் உடனே கொடுக்க முடியுங்க. இப்போத்துக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டைம் ஆயிருங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, நீங்கள் எதனால் வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கோழிகளை வந்து நம்ம வந்து நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா கட்டுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் குஞ்சுகளாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் விரும்புகிறேன். ஆனால் கட்டு அது வந்து ரொம்ப பாரம்பரியமாக ஒரு லைனேஜ் வச்சு பண்ணுறவங்களுக்கு தான் அது ஜெயிக்குங்க. சரிங்க. அதெல்லாமல் நம்மளுக்கு இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாதம தெரியுதுங்க. அதுக்கு நிறைய வேலை செய்யணும். சரி. கட்டுக்கு வளர்த்துறது அது ஆளை பொறுத்து வேலை. இது அப்படி கிடையாதுங்க. யார் வந்தாலும் இது நல்ல சேவல் எல்லாமே இருக்குது. அதனால அவங்க அவங்க இதுக்கு கொடுத்துடலாம். தாராளமாக வளர்த்துலாங்க. பண்ணிக்கலாம். தாராளமாக வளர்த்துலாம். இது நான் வாங்கிட்டு வர சேவல் எல்லாமே நல்ல லைனேஜ் சேவல் தான் வாங்கிட்டு வரேங்க. லைனேஜ்லேருந்து நல்ல சண்டைக்கு வளர்த்துறவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வரேங்க. அதனால எல்லாம் அதில் நிறுத்திக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நிறுத்துறது இல்லைங்க. நான் நிறுத்தி பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நிறுத்தி பண்ண உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னா குஞ்சுகள் வந்து நம்மளால ஒரு பண்ணால் அது தாராளமாக பண்ணலாங்க. இப்போத்துக்கு அந்த ஐடியா இல்லைங்கண்ணா. இப்போ அந்த ஐடியா இல்லைங்க. அதுக்கு கண்டிப்பாக பண்ணணுங்க. ஒரு 100 சேவல் கட்டில் போட்டு வளர்த்துற மாதிரி நம்மளே ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு இடம் பத்தாது. அப்புறம் ரெண்டாவது பராமரிக்க முடியாது. நான் ஒருத்தந்தான் பார்த்துட்டு இருக்கேனுங்க. அதனால கட்ட முடியாது. இப்போ நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் பிபிஎம் படிச்சிருக்கேனுங்க. இப்போ நீங்கள் எதுவும் வந்து தொழில் நிலை இதை நான் முதலே கேட்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இதை கடைசியில் கேட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் வந்து முழு நேரமாக தான் இதை பார்த்துருக்கீங்க? நான் ஃபுல் டைம் இதுதானுங்க. அப்புறம் நம்ம கறிக்கடை இருக்குங்க பொள்ளாச்சியில். நான் நாட்டுக்கோழி கடை. அப்புறம் சண்டேல இங்கேயே வெட்டி கொடுப்போங்க. இங்கேயே வெட்டி கொடுத்துருங்க. கறிக்குன்னு சொல்லி கொடுக்குறது எவ்வளோ? நான் கறி ரேட் என்ன ரேட்னு கறி வந்து 700 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோங்க. 700 ரூபாய். ஆமாங்க. நம்ம உயிரடைக்குன்னு சொல்லி கோழிகள் யாராவது நண்பர்கள் கேட்டாங்க அப்படின்னா பெரிய கோழிகள் அதாவது ஆனால் பெரிய கோழிகள் வந்து நம்மகிட்ட குஞ்சுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நான் ரிட்டன் பிடிச்சி அதை நான் கறிக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அதாவது வந்து இப்போ நானே பிடிச்சிட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வளர்த்தி கொண்டு உங்கள்கிட்ட. ஆமாங்க ஆமாங்க. நமக்கு அந்த கறி விற்கிறனால வந்து அது பெரு லாப நோக்கத்தில் பண்ணுறது இல்லைங்க. அவங்க விற்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் ஒரு ரேட் போர்டு வாங்கிக்குவேன் கையோட. இதில் நீங்கள் வந்து முட்டைகள் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு? முட்டை கொடுக்குறது இல்லைங்க. முட்டை கொடுக்குறது இல்லைங்க. குஞ்சுக்கு மட்டும்தானுங்க. அதாவது 1 மாதம் குஞ்சு 2 மாதம் குஞ்சு மட்டும்தானுங்க. நான் இப்போ வந்து நான் வந்து கோழிகள் வளர்ப்போம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த மாதிரி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிற நான் பதிவு கேட்டிருந்தேன். நீங்கள் அருமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கங்க. சரிங்க.